வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசு நிர்வாக செலவுகளை குறைத்து அரசு வருவாயை எப்படி கூட்டிக் கொள்வது, இந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து நம்ம மாநில கனவுகள் இதை வந்து எப்படியாவது இந்த ஆட்சியாளர்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல முடியாதா அப்படின்னு நானும் வந்து மொய்யால் எப்போ 1992 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடு வந்து உங்கள் ஆலோசனைகளை உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் ஆச்சுடான்னா 95 ஸ்டார்ட் பண்ணுறேன் சந்திரபாபு நாயுடுக்கு அனுப்புறது, 2003 பதில் வருது, 8 வருஷம். அதே போல் இந்த ஆயா வந்து பாவம் அந்த 2000 பாவம் வீட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கிடக்கும். சரி நாம சும்மா பார்ப்பானுங்களே கைவி கைவி ஊத்துறமே, இப்போ அவனுங்க ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவனுங்க இப்படி தான் பவரில் இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் சொல்லி சாஸ்திரம் சொல்லி வாஸ்து சொல்லி அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறது. இப்போ அவனுங்க பண்ணுறது சுயநலத்துக்கு, நாம் பண்ணுறது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும். அதுக்கு நாம் ஏன் வந்து நம்ம ஜோதிட அறிவை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அன்னைய தேதிக்கு ஆத்தா ஜாதகத்தெல்லாம் கணிச்சு பலன்லாம் சொல்லி நீங்கள் முதல்வராவது உறுதி, நீங்கள் வந்து இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அங்கே பிடிச்சது சனி, அங்கேருந்து ஆயா அப்போலோவில் இருக்குதா இல்லையா, வச்சிருக்கிறானுங்களா போட்டு வச்சிருக்கானுங்களா தெரியாத கண்டிஷனில் அப்போலோ அட்ரஸுக்கு கூட அனுப்பிச்சாயிடுச்சு. பரப்பன அக்ரஹாரா ஜெயிலுக்கு அனுப்பிச்சாச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இது வந்து ஆந்திர முதல்வர் அலுவலகத்திலிருந்து வந்த கடிதம். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி போன வருஷம் 1 மே முதல்வராக பதவியேற்றுக்கிட்டார். நான் வந்து 1 ஜூன் ஒரு 4 அனுப்பியிருப்பேன். 6 6 6 ஜனவரி 2020 பதில் வந்துருச்சு. இப்போ அது என்னது, ஆயா கிட்ட இருந்து கூட பதில் வந்துருக்குது. பதில் வந்துருக்குது என்னடானா, அதான் சொன்னானே நீங்கள் முதல்வர் ஆயிடுவீங்க அப்படின்னு ஜாதக கணிப்பெல்லாம் போட்டு அனுப்பிச்சோம் பாருங்க. அப்போ ராமர் கோயிலுக்கு ராமர் கோயிலில் சுண்டல் கொடுத்த மாதிரி ஒரு புத்தாண்டு வாய்த்து ஒன்று வச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎம் ஆன்லைன் செல்லு, அதில் வந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவானுங்க, இல்லைன்னா பார்ட்டி ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவானுங்க, இல்லைன்னா வந்து என்னது தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ், நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருந்தா கூட சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன் சென்ட் டு கர்நாடகா அப்படின்னு போட்டு ஒரு பதிலை கொடுப்போம். யாருன்னா டாஸ்மாக் எம்டி. இப்போ நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்னன்ஸ், இதை வந்து யார் பார்க்கணும், பிரின்சிபல் செக்ரட்டரி பார்க்கலாம், இல்லை பர்சனல் செக்ரட்டரி டு சிஎம் பார்க்கலாம், இல்லை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா செலவு குறையுது இல்லை, சம்பந்தம் இல்லாமல் அந்த ஆன்லைன் செல்லுக்கு எப்போ அனுப்பிச்சாலும் சரி டாஸ்மாக் எம்டிக்கு போயிடும், டாஸ்மாக் எம்டி பதில் கொடுத்துருவாரு. அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பாருங்கள், இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து தெலுங்கானா கொல்ட்டி ஆந்திரா கொல்ட்டி அப்படிம்பிங்க,
இப்போ வந்து எவ்வளோ அழகா, அதாவது வந்து ஒரு நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன சொல்றான், சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டு சிஎம், அவர் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்டு பண்றாரு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்டு பண்றாரு. இது ஒரு நிர்வாகம்னா இப்போ அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையா, அதெல்லாம் வேற கதை. முதல்ல வந்து ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அந்த மெத்தடு பிரகாரம் போகணும். இந்த பக்கிங்க இந்த ஆமை ஒன்று இருக்குது பாருங்க, சப்பாநாயகர், சப்பநாயகர், என்ன சப்பநாயகர், இந்த பன்னீர்செல்வம்மன் கோ கண்ணு முன்னே கொறடா உத்தரவை மீறி அரசாங்கத்தை எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு தம்பு கிடையாது. பாவம் இந்த தங்க தமிழ் செல்வன் கோ போய் அர்ஜி கொடுக்குறாங்க கவர்னர்கிட்ட, இந்த முதல்வரை மாற்றணும்னு, உடனே டிஸ்குவாலிஃபை, என்ன உடனே டிஸ்குவாலிஃபை. நீங்கள் வந்து அந்த சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு, ரொம்ப அநியாயமாக, ரொம்ப அச்சானியமாக, ரொம்ப அக்கிரமமா. இப்போ எதிர்கட்சி தலைவரோ உறுப்பினரோ ஏதாவது பேச ஆரம்பித்தா போதும், உடனே அமைச்சர் எதற்கு பதில் சொல்வார். என்னன்னா அமைச்சர் பேசும்போது வேறு யாரும் குறுக்க பேசக்கூடாதான். அங்கே இருக்கிற அமைச்சர்லாம் யார்றாருனா எல்லாம் வந்து விசித்திரமானவனுங்க, என்ன விசித்திரமானவனுங்க, ஒரு விஞ்ஞானி, அப்புறம் வந்து தன்னுடைய செருப்பை தானே கரெக்டாக தெரியாத ஒரு முதியவர், இது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மந்திரியா சமஸ்கிருத வளர்ச்சித்துறைக்கு மந்திரியான்னு தெரியாமல் ஒரு மந்திரி, எல்லாம் வந்து சங்கிங்க, சங்கி செமி சங்கி இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. மந்திரி ஏந்தாப்புல உடனே வந்து எதிர்கட்சி உறுப்பினர் உக்காந்துக்கணும். அநியாயம்னா அநியாயம், பயங்கரமான அநியாயம். 234 காப்பி அனுப்பிச்சேன். ரெண்டாவது முறை ஆத்தா வந்து சிஎம் ஆன பிறகு 234 காப்பி அனுப்பிச்சேன் சபாநாயகருக்கு. சாமி ஆல்ரெடி வந்து திவால் கண்டிஷனில் இருக்குது தமிழ்நாடு ஃபைனான்ஸு, இது இது மாதிரி வந்து மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல் அரசு வருவாயை கூட்டிக்கொள்ள இந்த யோசனைகள்லாம் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன், இதை வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கிடைக்க செய்யுங்க. அதை ஐயால டிக்கி வச்சுக்கிட்டான். இது மாதிரி எவ்வளோ கேவலமான ஒரு நிர்வாகம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த ஒரு கேவலங்களுக்கு நீதிமன்றமும் ஒரு காரணம், நீதிமன்றமும் ஒரு காரணம். இப்போ பென்ஷன், பென்ஷன், ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாரு, போய் பென்ஷன் வாங்கணும். அவன் வருஷத்துக்கு ஒரு முறை நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஆயா 75 அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்தது. என்னென்னமோ கதை விட்டானுங்க, என்னென்னமோ கதை விட்டானுங்க. ஆத்தா அங்கிருந்து ஓட்டு கேட்குது, அங்கிருந்து என்னது காவிரி வழக்கில் எப்படி வாதாடணும்னு பாயிண்ட் கொடுக்குதான். இது என்னது இந்த பிஃபார்ம், பிஃபார்மில் கைரேகை வைக்கிதான். ஏன் ஆத்தா உயிரோடு தான் இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு கலெக்டர் வந்து உறுதிப்படுத்தணுமா இல்லையா, யோசனை பண்ணுங்க. இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒரு கவர்னரு, ஒரு மத்திய அரசு, ஒரு மத்திய உள்துறை, அப்புறம் கவர்னரை கேட்டால் ஆத்தா வந்து தம்ஸ்அப் சிம்பிள் காமிச்சிச்சும்பான். சரி, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் மர்மம். ஓபிஎஸ் அண்ட் கோ ஓட்டை மாற்றி போட்டாச்சு, டிஸ்குவாலிஃபை, ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைடு, தூக்கி போட வேண்டியது தானே. இப்போ அங்கேருந்து எவ்வளோ ஊழல், எவ்வளோ அக்கிரமம், எத்தனை உயிர் போச்சு, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீதிமன்றம் தான் பொறுப்பு. கர்மம் பிடிச்சவனுங்க, பாப்போம் ஒரு நாள் வரும், என்ன ஒரு நாள் வரும். வைரமுத்து வந்து கவிதை எழுதியிருக்கிறாரு, உங்கள் அச்சகம் உங்கள் விருப்பம், எதை வேண்டுமானாலும் அச்சிடுங்கள்,
உங்கள் மேடை, உங்கள் ஒலிபெருக்கி எதை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் காலத்தின் விமர்சனம் உங்கள் பிணங்களையும் தூக்கி வந்து தூக்கில் போடும் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த மாதிரி இந்த அநியாயம், அக்கிரமம், அச்சானியம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும். பைதபை இந்த யோசனைகள், நான் எந்தெந்த யோசனைகள்லாம் அனுப்பணும் அதனுடைய தமிழ் வெர்ஷன், அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பாருங்கள். அதில் ஏதாவது குற்றம் குறைகள், பக்க விளைவுகள் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். திருப்திக்கிடுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து.